வெல்கம் பேக் மூவி ரீகாப் தமிழ் சேனல் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி இவ பார்த்தாலுமே வந்து சண்டை சச்சரவு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ரத்த கலரி இந்த மாதிரி படம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சா மைல்டான ஒரு மூவி அப்பா இந்த படம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு போனும் இல்ல அந்த மாதிரி மூவி தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் மூவியோட பேரு ரெசிபி ஃபார் லவ் மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்கூல் காமிக்கிறாங்க அதுவும் லஞ்ச் பிரேக்ல காமிக்கிறேன் எல்லா பசங்களும் லஞ்ச் பிரேக் சாப்பாடுனா எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க ஆனா அந்த பசங்க மூஞ்சில ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலே இல்ல ஒரு மாதிரி டல்லான ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சொத சுதம் இருக்கும் நூடுல்ஸ் உப்பு சப்பு இல்லாத ஒரு குழம்பு காஞ்சி போன பிரெட்டு இதை பார்த்தா எந்த குழந்தைக்கு தான் எக்ஸைட் ஆகும் அதனால இந்த குழந்தைங்க மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்காங்க இதுல வந்து ஒரு குட்டி பொண்ணு கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு மஞ்ச கலர் ஹேர் வச்சுட்டு கேக்குறாங்க அவங்க சர்வ் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேக்குறாங்க இதுல என்ன நல்லா போட்டுருக்கு அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க இந்த பேர் பாப்பா எனக்கு இந்த சர்வீஸ் பண்றது மட்டும் தான் தெரியும் சமைக்கலாம் தெரியாது அப்படின்னு இந்த பாப்பா போய் உட்காந்துக்குது உட்காந்துகிட்ட சாப்பிடுன்னு பார்த்தா அங்க போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு தெர்மோமீட்டர் எடுத்து வச்சு இது எவ்வளவு ஹீட்ல இருக்கு அப்படின்னு நோட் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த விகு யாரும் எடுக்கிறாங்க கலந்துட்டு போயிருக்காங்க இந்த பாப்பாக்குன்னு வந்து ஸ்கூல் மேகசின்ல ஒரு காலம் இருக்கும் போல அந்த காலம்ல சாப்பாடு அவங்க கேன்டீன்ல சரி இல்ல அப்படின்றது இந்த பாப்பா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதியிருக்கும் போல அதனால அவங்க மிஸ் என்ன சொல்றாங்க இங்க பேரு பாப்பா நல்ல பிள்ளைங்க வந்து ரொம்ப தூரத்துக்கு எல்லாம் பயணம் பண்ணவே முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு நின்றுவாங்க நல்ல பிள்ளையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க நீ இந்த கிச்சன் சம்பந்தமான விஷயம் எல்லாம் நீ ரொம்ப ரொம்ப டீப்பா வந்து நோண்டிட்டே இருக்க நீ நல்லா படிக்க வேண்டியதான வேற ஏதாவது ஒரு செக்டர்ல போய் வேலை பார்க்க வேண்டியதான அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு வந்து ஒரு பெரிய ஷெஃப் ஆனும் அதுவும் பிரெஞ்சு காலேஜ்ல தான் நான் போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நீ எடுத்த நல்லா மார்க்குக்கு நீ நல்ல காலேஜ்லயே டாக்டர் இன்ஜினியர்ஸ் லாயரா கூட ஆகலாமே அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல மேடம் எனக்கு வந்து இந்த ஷெஃப் ஆகிறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த பாப்பா அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல வந்து கிச்சன்ல அந்த பாப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு இந்த பாப்பா தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க பேரு லாரன் இப்போ நம்ம ஷெஃப் ஆக போறோம் அப்படின்னா நேரா வந்து அவங்களை சமைக்கலாம் விட்டுற மாட்டாங்க ஒரு வாரம் வந்து இப்ப பரோட்டா மாஸ்டரா இருக்கணும் ஒரு வாரம் வெங்காயம் வெட்டணும் ஒரு வாரம் வந்து இந்த பீன்ஸ் எல்லாம் வேக வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கும் இப்ப நம்ம ஹீரோயின்க்கு வந்து இந்த ஆனியன் வெட்ட டிபார்ட்மெண்ட் தான் அவங்க சும்மா கையில தூக்கி பார்த்தே எல்லா வெயிட் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட சுப்பீரியர் சொல்றாங்க நீ வந்து நல்லா சமைச்சல உனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டே அதாவது ஒரு டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க இந்த பொண்ணு நல்லா சமைக்க நினைக்கும் அப்படின்றதுனால குக் புக் வந்து ரெடி பண்றதுக்காக கோஸ் ரைட்டரா வந்து இந்த பொண்ணு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க கோஸ் ரைட்டர்னா வேற ஒண்ணும் இல்லை இப்போ வந்து ஒரு பப்ளிகேஷன் இருக்கு நான் ஒரு புக் போட போறேன்னா என் பேர்ல தான் நான் அந்த புக் போடுவேன் ஆனா கோஸ்ட் ரைட்டர்ன்றவங்க அவங்க பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு பப்ளிகேஷனுக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க கோஸ் ரைட்டரா வந்து ஹீரோயின் வந்து யாருக்கு வேலை பார்க்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி ஷெஃபுக்கு தான் வந்து கோஸ்ட் ரைட்டரா போறாங்க இவர் பேர் தான் டேட்டர் இவர் வந்து இப்ப பார்த்தாலும் அப்படி சிடு சிடுன்னு ரொம்ப கோக்கரா ஒரு பேட் பாய் மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த பையன் இவங்க வந்து கோஸ்ட் ரைட்டரா நீ போக போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் சொல்றாங்க அந்த யாருக்கு போறாங்கன்னு டெஸ்டரோட வீடியோவும் காமிக்கிறாங்க டெஸ்டரோட வீடியோ பார்த்த உடனே வந்து லாரன்க்கு பிடிக்கவே இல்ல கண்டிப்பா இவர் சொல்ற இன்கிரீடியன்ட் வந்து வீட்டுல இருக்கவங்களால வச்சிருக்கவே முடியாது இது எப்படி வந்து இவர் ஹோம் குக்கிங் சொல்றாரு எனக்கு இவர் ஐடியாலஜியே பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா வந்து அவங்க பாஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாரு நீ தான் வந்து ப்ளாக்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்க ஃபுட் ப்ளாக்ஸ் வச்சிருக்க அதனால இன்டர்நெட்ல உனால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் இவன் ஏற்கனவே வந்து மூணு கோஸ்ட் ரைட்டரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டான் இதுல ரெண்டு பப்ளிகேஷன் ஸ்டேட் வந்து இவன் வந்து கொடுக்கவே இல்ல ஒரு பேஜ் கூட ஒரு குக் புக்ல இருந்து இவன்ட்டு வந்து ஒரு இன்புட் வரவே இல்ல கண்டிப்பா நீ அதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் வந்து ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோயினுக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல இல்லங்க என்ன விட எக்ஸ்பீரியன்ஸா நிறைய பேர் இருப்பாங்கள அவங்கள அனுப்பலாம்ல அப்படின்னு கேட்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய செஃப் ஆன் வந்து ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்ப அவங்க பாஸ் சொல்றாங்க இந்த குக் புக் ரிலீஸ் ஆச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் டாலர் வந்து போனஸா கிடைக்கும் அது வந்து கண்டிப்பா எனக்கு தெரியும் உன்னோட செஃப் காலேஜ் கல்னரி காலேஜுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து சரி இந்த ஆஃபர் நம்ம எடுத்துக்கலாம் முடிவு பண்றாங்க ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிடுறாங்க இந்த ஸ்டுடியோ கூட்டிட்டு போய் டெக்ஸ்டரை காமிக்கிறாங்க டெஸ்டர் வந்து சரியான பிஸியான ஆளு ஏதாவது ஷோஸ் செஷன்ஸ் இவர் ஏற்கனவே வந்து ரெஸ்டாரன்ட்ஸ் வச்சிருக்காரு அதனால அவருக்கு டைமே வந்து ஒரு மினிட் கூட அவ்வளோ கெடுல் சொல்லிட்டு இருக்கும் இப்போ கூட அவர் வந்து ஒரு குக்கிங் ஷோ தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த குக்கிங் ஷோவோட ப்ரொடியூசர்ஸ் தான் அந்த புக் குக் புக்கோட ப்ரொடியூசர்ஸும் கூட இவர் அந்த ஷோவை சூப்பராவே நடத்திட்டு இருக்காரு ஹீரோயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது பிரேக்ல வந்து அங்க ப்ரொடியூசர் கேட்கிறாங்க இந்த குக் புக் என்னாச்சு ஒரு பேஜ் கூட நீங்க கொடுக்கவே இல்லைன்னு இங்க பாருங்க நான் செம்ம பிஸியா இருக்கேன் என்னால கொடுக்கலாம் முடியாதுன்ற மாதிரி அவர் இப்போதைக்கு என்னால முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு இருக்காரு ஹீரோயின் வந்து அந்த சைட்லேயே தான் சுத்திட்டு இருப்பாங்க அந்த இவர் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு செஞ்சுட்டு போது நீங்க இது எவ்வளவு போடுறீங்க இத்தனை கிராம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது செம்ம காண்டாயிராரு இது எல்லாமே நடு நடுல அந்த குக்கிங் ஷோ பிரேக்ல தான் நடந்துட்டு இருக்கும் அப்ப வந்து அந்த குக்கிங் ஷோக்கு தேவையான ஒரு இன்கிரீடியன்ட் இது சொல்லுவாங்க அந்த இன்கிரீடியன்ட் சரியா இல்லைன்றதுனால அதை கேன்சல் பண்ணி விட்டுருவாரு இன்கிரீடியன்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் என்னால செய்ய முடியும்னு சொல்லிடுவாரு அப்ப வந்து ஒரு சில்லின்னு ஒரு ரெசிபி பண்றாரு இந்த ரெசிபி அங்க குழுவில் இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்டா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சரி இரு அந்த கோஸ்ட் ரைட்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சொல்லி கேட்கும்போது கரெக்டா வந்து அவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப வந்து இந்த குக் புக்ல நீங்க பண்றவங்களுக்கு எல்லா இன்கிரீடியும் டீட்டெயிலா போடுறீங்க என்னென்ன சொல்ல மாட்டாரு அதனால இவங்க என்ன பண்றாங்க சரி நீ எந்திரிச்சு வெளில வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆளு மீட் பண்றாங்க அவர் பேர் ஜியோ இவர் வந்து ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசும்போது ஹீரோயின் பேர் லாரென் சொல்லிட்டு அவர் கரெக்டா சொல்லறேன் என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் ஹீரோயின் கேக்கும்போது நான் உங்களோட பிளாக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அதனால அப்படின்னு கேட்குறேன் சொல்றாரு இவரு வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தான் சுத்திட்டு இருப்பாரு சொல்ல போனா இவருமே வந்து ஒரு ஷெஃப் தான் இவர் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிரவுண்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாரு ஏன்னு பாத்தீங்கன்னா இவருக்கும் வந்து டெக்ஸ்டர் மாதிரி ஒரு ஷோ கிடைக்கணும் அதே மாதிரி குக் புக் அந்த டீல் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை மாதிரியே ஒரு கோஸ்ட் ரைட்டரும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி அவர் ஷியோ சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின்ட்ட சரி நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிராங்க ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் வியாடா இருக்கு இவர் பண்றது இவங்க நைட்டு வீட்டுக்கு போயிடறாங்க இவங்க செடி வளர்த்துட்டு இருப்பாங்க போல கருமம் ஒரு செடியும் நல்லா வளராம ஒரு செடி மட்டும் தொழுத்துக்கிட்டு மீதி எல்லாம் காஞ்சி போய் கிடக்கும் இதை அவங்க தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அக்காவும் வந்து இந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் டீம்ல தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க அப்போ டெக்ஸ்டர் பத்தி பேசும்போது இவர் வந்து ரொம்ப ரூட் எல்லாம் கிடையாது கொஞ்சம் நல்ல மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா வென்ட்டு ஏதாவது கத்துக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவனை பத்தி நல்ல விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்க எனக்கா என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து வேலையை மட்டும் பேர அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனுக்கு நீ வந்து விழுந்துராது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவனை வந்து கோஸ்ட் ரைட்டிங் பண்றதை விட அவனை பேபி சிட் பண்றதுதான் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படியே இந்த நைட்ல வந்து எந்த சைடு ஹீரோவோட ரெஸ்டாரன்ட் காமிக்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் பேரு வந்து வெர்டிகோ இந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்ல செம்ம கும்பலா இருக்கு எப்பயுமே வந்து ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க அப்ப அவங்க கூட இருக்க மீட்ஸ் அங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கோஸ்ட் ரைட்டர்ஸ்ன்றவங்க ஒரு ட்ரெயின்ட் மங்கிஸ் மாதிரி இவங்க நல்லா நிப்பாங்க உட்கார்னா உட்காருவாங்க அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோ இல்ல கிரியேட்டிவிட்டியோ எதுவுமே இருக்காது அது இந்த பொண்ணு சீக்கிரம் ஓடி போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல அப்ப வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் சொல்றாரு சாரி உங்களை ரொம்ப நான் திட்டேன் அப்படின்னும் இவங்க கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துறாரு இவங்க வந்து அவரை பத்தி ஏதோ தப்பா எழுதலாம் பிளாக்ல டைப் பண்ணுவாங்க டக்குன்னு அதை மாத்திருவாங்க ஹீரோயின்க்கு மனசு மாறிடும் நீங்க வேணா எங்க ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுவாரு எங்கேயும் உங்க ஹோட்டல்ல வந்து ரிசர்வ் பண்றதுக்கே டைமே இருக்காதே எல்லாமே ஃபுல்லா ரிசர்வ்டா இருக்குமே அப்படின்னும் போது நீங்க நாலு மணிக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஹீரோயினும் போறாங்க போய் பேசிட்டே போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்து அந்த கலனரி கிளாஸுக்கு போய் சேர போறீங்க அப்படின்னு பேசும்போது இவர் என்ன பண்றாரு நீங்க எங்க ஒரு செஃப் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கு உங்களோட ரெசிபி நீங்க உருவாக்கலாம் ஏன் நீங்க இன்னொருத்தவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆயிடுது இங்க பாருங்க அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி எல்லாம் ஒர்க்காவது நீங்க வந்து நல்ல புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு என்ன இந்த வேலைய விட்டு துரத்த எடுத்துக்கிட்டு தான் நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் என்னால முடியாது நான் குக் புக்கு முடிச்சிருந்தே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவர்ட்ட சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு சூப்பரான காக்டைல் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு செம்ம டேஸ்ட் ஆயிடுது அப்ப என்ன பண்றாங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு இது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா உங்களுக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் வரவே இல்ல அப்படியே நைட் ஃபுல்லா போகுது அடுத்த நாள் வந்து இந்த ஷூட்ல மறுபடியும் மீட் பண்றாங்க மீட் பண்ணோன்னா இங்க பாருங்க நீங்க செஞ்சீங்க இல்லையா அதோட ரெசிபி அப்படின்னு சொல்லி இந்த ரெசிபியை நானே திருப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த காக்டைல் கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க ஹீரோ அதை குடிச்சிட்டு நீ கண்டிப்பா வந்து என் ஹோட்டல்ல இருந்து யார்கிட்டயாவது வந்து காசு தான் அந்த டீடைல்ஸ் வாங்கிருப்ப அப்படின்னா இல்ல இல்ல இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்ச ரெசிபி எல்லாத்தையும் நோட்ல நோட்ல நோட் பண்ணிருப்பாங்களே அத கொண்டு போய் காமிக்கிறாங்க ஹீரோக்கு வந்து சம்மா வந்து ஈகோ டச் ஆயிடுது ஈகோ டச் பண்ணோன்னு இவர் என்ன பண்றாரு இந்த ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடறாரு டேரக்டர் இதை பார்த்துட்டு ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சாரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோட அசிஸ்டன்ட் அவர் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு எப்படியே இன்னொரு நாள் வந்து ஒரு லைவ் ஷோ வந்து ஹீரோ பண்ணணும் அதுக்காக லேட் ஆயிடுச்சு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா ஹீரோ வந்துறாரு இப்ப மேக்அப் எல்லாம் போட்டு லைவ் ஷோன்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து எப்பயுமே காஷியஸா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அவர் இருக்காரு அங்க வந்து எல்லாம் அந்த ஹோஸ்ட் கூட சமைச்சிட்டு இருக்காரு அப்படைசர் தான் சமைச்சிட்டு இருக்காரு ஏதோ ஒரு சாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கும் இவங்க ஆன் பண்ணுவாங்க மிக்சியில இருக்க உள்ள இருக்க எல்லா சமாச்சாரமும் வெளில வந்து ஆன் பண்ணமும் வெளில விழுந்துருது இதுல பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு ஹீரோ இதை பார்த்த ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரிலாக்ஸா இருங்க நீங்க வந்து எப்பயும் போல உங்க ஃபுளோலே போங்க இது வந்து ரொம்ப வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு நீங்க பண்றதுலாம் அப்படின்னோட மனம் இருந்தால் மார்க்கு பந்து அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லிட்டு அந்த அந்த ஒரு பிரெட் மேல அந்த அப்படைசர் வச்சு கொடுக்குறாங்க இதே வந்து ஹீரோக்கு ஒரு ஸ்பார்க் வந்துருது சரி நம்ம இதை போய் செய்வோம்னு சொல்லிட்டு அவர் செய்யறாரு செஞ்சோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் இருக்காங்களே அந்த ஷோ ப்ரொடியூசர் நீ எப்படி பண்ண சூப்பரா இருக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் செய்யறாரு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் லாரன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஷூட்டும் சூப்பரா முடிஞ்சது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் கிட்டே யார்கிட்டயோ போன்ல பேசிட்டே போறாங்க டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி டைப்பே கிடையாது அது ரொம்ப நல்ல பயனா இருக்கும் அந்த சைடு வந்து நான் கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வர போறப்பாரு அப்படின்னு பேசிட்டே போறாங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நைட் மாதிரி அப்படி மீட் பண்றாங்க அடுத்த ஒரு ரெசிபிக்காக அந்த அடுத்த சாப்டருக்காக டிஸ்கஸ் பண்ண போறாங்க இந்த ஷோ பண்றாங்களே அதுக்கு புதுசா வந்து ஒரு ஒரு ரெசிபி செய்யணும் அதுக்காக இவர் வந்து புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டு நீ வேணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு எப்படி நான் ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்கறாங்க சரி நீ இந்த ஆனியன் கட் பண்ண அப்படின்னு எத்தனை கிலோ சொல்லுங்க நான் வெட்டி தள்ளிடுறேன் அப்படின்னு அது இல்ல ரெண்டு கை மட்டும் கட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாரு கரெக்டா அவங்க கையில எடுத்து வச்சுட்டு எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீ இது எப்படி பண்ற அப்படின்னும் போது அதெல்லாம் தானா வரும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கட் பண்ணிட்டே இருக்காங்க கட் பண்ணும்போது இந்த அம்மா சும்மா இல்லாம இதுல நீங்க என்ன போடுவீங்க அது எவ்வளவு போடுவீங்க இது எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கும் நச நசன்னு கேள்வி கேட்டே இருக்கு இவரே பாவம் புதுசா ட்ரை பண்றாரு இப்படி நோய் நோயின்னு கேள்வி கேட்டேன்னா இரிட்டேட் ஆகல நீ ஹெல்ப்பே பண்ண வேணாம் தாய் நீ வெளில போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு இந்த பொண்ணு இருங்க இருங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னே இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு இவருக்கு அந்த டென்ஷன்ல என்ன பண்ணிடுறாரு சமைக்கவே வரல அவர் ஒரு நல்ல டேஸ்ட்னா ஒரு ஒரு ஸ்பார்க் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பார்க் வந்து இவரு கிடைக்கவே இல்லை இதை வந்து திரும்பி திரும்பி பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வரவே இல்லைன்றதுனால டயர்டாய் தூங்கிடுறாரு அவங்க இந்த ரூம் ஃபுல்லாவே வந்து இந்த ரெசிபி பத்தின ஸ்டிக் நோட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காரு ஹீரோயின் போய் பாக்குறாங்க அங்கங்க நிறைய ஸ்டிக் நோட்ஸ் இருக்கு இது இவர் பண்ணதுல என்ன வந்து மாத்தினா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க டேஸ்ட் பண்றாங்க ஏதோ ஒன்னு மாத்துறாங்க இவர போய் தூங்கிட்டு இருப்பாரா போய் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க இது சரியாவே வரல தெரியுமா அப்படின்னும் இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்களா அப்படின்னும் சூப்பரா இருக்கு ஏன் இல்ல என்ன பண்ண அப்படின்னே இல்லைன்னா கொஞ்சம் சாஃப்டானும் கொஞ்சம் மிளகா பொடியும் போட்டேன் எனக்கு இதே தோணவே இல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப வந்து இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க வருசையா என்ன என்ன இனிமேல் இனிமேல இந்த புக்கு ஃபுல்லாவே வந்து நம்ம இப்படிதான் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோக்குமே அது ஓகே அப்படின்னு புரிஞ்சிருச்சு அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் இவங்க வந்து ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க ஹீரோயினா வீட்டுக்கு போனோட அவங்க வீடே சூப்பராக இருக்குன்னு பாத்துக்கோங்களேன் இவரே எல்லாமே ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருப்பாரு பில்டிங்ஸ் பெரிய ஹைடெக் ஆன கிச்சன் அந்த நார்மலா இல்லையா அந்த மாதிரி கிச்சன் தான் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவரு ஃபார்ம்ல வந்து எதுவும் எடுத்துட்டு இருக்காரு ஹீரோயின் போய் பேச போகும்போது அப்ப என்ன சொல்றாருன்னா என்னோட ரெசிபியோட சீக்ரெட்டே இதுதான் எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டியா எல்லாமே நல்லா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அதுதான் என்னோட ரெசிபியோட சீக்ரெட் அப்படின்னு சொல்றாரு சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ வந்து ஏதாவது இங்க பண்ணிட்டு உங்க வீடு மாதிரி நினைச்சு அப்படின்னு போய் குளிக்க போறாரு அப்ப என்ன பண்றாங்க ஹீரோயின்க்கு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ கிடைக்குது இந்த குக்கிங் ஷோக்காக இன்ட்ரடக்டரி வீடியோ இருக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இவர் ஷூட் பண்ணியிருப்பாரு ஆனா அதுக்கு தான் வந்து வேற ஒன்று அனுப்பியிருப்பாரு அதை தான் ஹீரோயின்ட்ட வந்து அவங்க பாஸ் காமிச்சிருப்பாங்க இதை பார்த்தோன்னே ஹீரோயின்க்கு வந்து இவர் ரொம்ப வந்து நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காரு இல்லையா அந்த எந்த ஆடமரமும் இப்ப வெளி உலகத்துல பார்க்குற அந்த பேட் பாய் மாதிரி இல்லாமல் நல்ல பையனாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஹீரோ அவங்க வீட்டில் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நார்மலா சிங்கில் வந்து வெஜிடபிள் கால் பேர் ஃபுட்ல நடந்து வெறும் கல்ல வந்து மண்ணில் நடந்து போறது இந்த மாதிரி டெஸ்டர் வந்து யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு சாஃப்ட்டான பையனா இருக்காரு இது வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைட் டின்னரும் ரெடி பண்றாங்க எல்லாம் இந்த வேர்ஷன் ஆஃப் டெக்ஸ்டர் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து சாரி நான் வந்து உன்னை ரொம்ப திட்டிட்டேன் அதனால என்ன என்னை மன்னிச்சுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களும் வந்து சரி நானும் ஒரு உங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும் உங்களோட வீடியோ நான் எடுத்து பார்த்துட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட போல என் வீடு நினைச்சிட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஏன் இவர் இப்படி மாறி ரொம்ப ஹார்ஷான பர்சனா மாறினாருன்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பா சின்ன வயசுலயே சொல்லியிருப்பாரு நீ இவ்வளவு சாஃப்டா இருந்தானா வேலைக்கு எல்லாம் ஆகாது நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் ஒரு நாளில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிப்பாரு அவங்க அப்பாக்கு இவரை பிடிக்காத மாதிரியே இவர் வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு அதனாலேயே ரொம்ப வருத்தப்பட்ட பாரு ஹீரோப்பாவும் சோ அவர் வந்து தன்னதானே தான் இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்றாங்க இவங்க குக் புக் ரெடி பண்ணிட்டு அவங்க ஆஃபர்ஸ்ட்டை போய் காமிக்கிறாங்க பாஸ்ட்ட காமிக்கும் பாஸ்க்கு வந்து இந்த மூஞ்சியை பார்த்தாலே இன்ட்ரெஸ்டே இல்ல என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்குன்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க வேற டெக்ஸ்டர் இருக்கு அவரோட எசென்ஸை நம்ம எடுத்து பண்ணோம்னா வந்து சூப்பரா இருக்கும் இந்த புக் அப்படின்னு சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க அந்த ரூம்ல இருந்து மறுபடியும் ஷூட் போறாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷை சமைக்கணுமா இந்த ஃபிஷ் வந்து அலாஸ்கா வந்து வர மட்டும் தான் இவர் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்சர் வந்து தேர்ட் படியா சொன்னோன்னே டேரக்டர் வந்து ஷோவை கேன்சல் பண்ணிடுறாரு ஹீரோயின் என்ன பண்றாங்க இல்ல நம்ம பிரிட்டிஷ் எல்லாமே நமக்கு தான் வந்து அது ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல இன்னைக்கு வந்து ஃபிஷ் தான் செய்யணும் என்னோட மெனு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஷோவை கேன்சல் பண்ணிடுறாங்க அதனால ஷூட்டிங் பாதியில நின்னு போயிடுது அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா நம்ம வேணா குக் புக்கு இன்னைக்கு வந்து போட்டோ கேமரா இருக்கல நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இங்க பேர் நான் மேக்கப் எதுவுமே போல அப்படின்னு சொல்றாரு நீ நேச்சுரலாவே அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டெக்ஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி அந்த குக் புக்கு ரெசிபி ரெடி பண்ணுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் பிரெட்டு செய்கிறதுக்காக எவ்வளோ ஃப்ளோர் வந்து எடுக்கணும் எவ்வளோ மாவு எடுக்கணும் அப்படின்னும் போது இங்கே பாரு சும்மா வந்து நீ எப்போ பார்த்தாலும் அந்த வெயிட் மிஷின் டெம்பரேச்சர் எல்லாம் எடுத்துகிட்டே வராது நல்லாவே இருக்காது அது நம்ம மனசில் ஒரு இன்ஸ்டிங் இருக்கும்ல நேச்சுரல் இன்ஸ்டிங் வச்சு சமைச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாரு சரி இப்போ கவனி தண்ணியை வந்து திறந்து விட்டுறாரு பைப்பில் திறந்து விட்டுறானே நீ கரெக்டாக எண்பது டெம்பரேச்சர் இவங்க தொட்டு பார்த்துட்டு கரெக்டாக வந்து கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவர் இந்த டெர்மோமீட்டரில் வச்சு செக் பண்ணும்போது செவன்டி நைன் டிகிரி எவ்வளோ சூப்பராக அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்றது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மாவு பெசுறதுக்கெலாம் வந்து சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போதே மாவோட சேர்த்து ரொமான்ஸும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் வந்துருச்சு இந்த பிரைடை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அவங்க அக்கா கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க இங்கே பாரு டெக்ஸ்டர் ஷோவே ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம் அவர் குக் புக்கையும் வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லபடியாக போகுதுன்னு நினச்சேன் இது என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஏய் நீ என்ன அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் கேட்குறாங்க அடுத்தது வந்து பொண்ணுன்னு உங்க அக்கா விட்டுறாங்க அடுத்த நாள் வந்து இந்த ஷோ கேன்சல் ஆகும்ல அப்ப அந்த ஜியோ இல்லையா அவன் வந்து சுத்திட்டு இருப்பான் இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சரியாவே தோணவே இல்லை அப்ப ஹீரோ கிட்ட சொல்றாங்க இவன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கான்ல அவன் வந்து கண்டிப்பா உங்க மேல ஒரு இருக்கும் போல அதனால இங்க சுத்திட்டு இருக்கான் அப்படின்னும் போது ஏ அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காம விட்டுடுறாரு அந்த குக்கிங் ஷோக்கான ரெசிபி வந்து பாபிக்கு வெளியில உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க சமைச்சிட்டு இருக்கும்போது நல்லா வந்தது கட் சொல்லிடுறாரு டேரக்டர் நம்ம வேணா இது பண்ணலாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கட் பண்ணி போயிடுறாரு பேசாமலே இந்த ஃப்ரீ டைம்ல ஹீரோவும் ஹீரோயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க டெக்ஸர் சொல்றாரு எனக்கு எப்படி தெரியும் அந்த ஷோ கிடைச்சது முன்னாடி வந்து ஒரு குக் லேடி குக் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்களா அவங்க சமைக்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்றதுனால இவரை சும்மா கெஸ்ட் குக்கா வந்து கூப்பிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா எபிசோடு இல்லாமல் ரெண்டு மூணு எபிசோடு வந்து இவர் கெஸ்ட் குக்காவே வந்தாரு அதுக்கப்புறம் தான் ஷோ கிடைச்சிருக்கும் அந்த குக் அந்த லேடி குக் வந்து ரொம்ப நல்ல இருந்தாலும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோட ஹோட்டலில் சண்டே எப்பயுமே வந்து நைட்டு வந்து ஒரு சிக்கன் ரோஸ்ட் தான் செய்வாங்களாம் இது எப்படின்னா உங்க அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு வந்து சண்டே அப்போ செஞ்சு கொடுப்பாங்க ஃபேமிலி செக்யூரிட்டி இது எல்லாமே முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் சொல்றாங்க ஆமா இதுதான் கண்டிப்பா உங்களோட எசன்ஸா இருக்கும் ஃபுட்டுக்கானது உங்க ஃபேமிலி அதை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க ஸோ இவங்க பேசுகிறதுலேருந்து ஹீரோயினுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறதா தெரிஞ்சிருக்கு ஸோ அவங்க அப்பா கிட்டே போய் பேசலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது ஒரு லேடி வந்து கதவை திறக்கிறாங்க சாரிங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னே ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க டெக்ஸ்டரை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறாங்க டெக்ஸ்டர் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து என்ன யார் யாருன்னே அவனுக்கு தெரியாது புக்கேவோட வந்து நின்று எனக்கு ஆறுதல் சொன்னான் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டெப் மோம் வந்து சொல்லிட்டு அப்போது ஹீரோயின் கேட்குறாங்க ஏன் அவங்க அப்பாவுக்கு இவனை பிடிக்கல அப்படின்னா அது என்னது பிடிக்கலையா அவங்க அப்பாவோட ஃபேவரட்டே இவன் தான் ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவன் பண்ணது அவங்க அப்பா பாரு இங்கே பேர் டைரியாக போட்டு வச்சிருக்காரு பிடிக்காத பையனுக்கு யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு வந்து சரி இதை வச்சு நம்ம அந்த குக் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து ஹிட் ஆகுன்னு நினைக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் ஹீரோக்கு வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாங்க ஹீரோவோட குக்கிங் ஷோ இந்த சீசனோட முடிய போகுதுன்னு ப்ரொடியூசர் சொல்லும்போது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரேட்டிங் சரியா இல்லை அதனால அப்படின்னு சொல்றாங்க அதனால ஹீரோ ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிராரு இது வந்து அந்த பொண்ணு கூட தெரியுமா லாரன் தெரியுமா உட்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு இன்னும் கோபப்படுறாரு இந்த பொண்ணு சொல்லாம மறைச்சதை நினைச்சிட்டு இந்த பொண்ணு ஏதோ வந்து சொல்ல வரும் சொல்ல வந்தோடனே இந்த குக் புக்கையும் இந்த ஷோவும் இழுத்து மூட போறாங்க இப்ப வந்து நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு அப்ப வந்து மறுபடியும் ஷோவுக்கு போயிறாரு நல்லாவும் செஞ்சு முடிச்சறாரு ஹீரோ வந்து வீட்டுல மீட் பண்ணலாம்னு ஹீரோயின் போறாங்க அங்க வந்து வேகமா அந்த செடி எல்லாம் புடிங்கி போட்டுட்டு இருப்பாரு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எவ்வளவு சொல்ல முயற்சி பண்ணுவாங்க ஆனா இவர் கேட்கவே மாட்டாரு இங்க இங்க கவனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் எடுத்து காம்பாங்க அப்பா வந்து இவரு மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு புரிஞ்சுக்குது அதை நம்ம நல்லா பண்ணுவோம் இதை எப்படியா அந்த புக்கு வந்து ரெடி பண்ணுவோம் இந்த குக்புக்கை எப்படியாவது முடிச்சு நல்லா பப்ளிஷ் பண்ணுவோம் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஜியோக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு குக்கிங் ஷோ ரெடி பண்ண போறாங்களாம் இப்ப அந்த ஜியோ தான் வந்து ஹீரோவோட அந்த ஷோவை நடத்த போறாரு புதுசா இனிமேல் வர சீசன் அதனால இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஜியோ தான் ரெடி ஜியோ தான் வந்து டைட்டில் வின் பண்ற மாதிரி இவங்க ரெடி பண்ணுவாங்க நம்ம தான் சும்மா உப்பு சப்பானிதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து கூப்பிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் நம்ம நல்லா சமப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஷோவும் ஆரம்பிக்குது ஷோ ஆரம்பி ஆரம்பிச்சோடனே எல்லா இன்கிரீடியன்ட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தா எடுத்து வந்து கொடுக்குறாங்க அந்த ஜியோக்கு பாஸ்தா வந்து சூப்பராக வரும் இவன் வந்து ஒரு இட்டாலியன்றதுனால நல்லாவே பண்ணிடுவான் இங்கே பாரு வேணுன்னே இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரன் வந்து டெக்ஸ்டர்ட்டு சொல்லும் போது ஆமாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதுவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சமைக்கவும் செய்கிறாங்க அஞ்சு டிஷ் கொடுக்கணுமா நடுவில் வந்து அந்த டைமரை ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மூணு டிஷ் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவோங்க மெனியூவில் அப்படின்னோடனே ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஒரு ஐஸ்கிரீம் இன்னொன்று ஏதோ கொடுக்குறாங்க இந்த ஐஸ்கிரீம் சூப்பரா இன்க்ளூட் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின்க்கு எதுவுமே தோணல சரி டெக்ஸ் நீ யோசிச்சு பாரு உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் திறந்து பாக்குற இதெல்லாம் இருக்கு நீ என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்க வந்து அவங்களுக்கு முடியவே இல்ல ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு சாஸ் டிப் மாதிரி கொடுப்போம் முடிவு பண்றாங்க சூப்பரா செஞ்சிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பாஞ்சு பாஞ்சு மாறி மாறி அப்படியே அவ்வளவு கெமிஸ்ட்ரியோட சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபுட் கெமிஸ்ட்ரி அங்க நடந்துட்டு இருக்கு இது எல்லாரும் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நல்லாவும் சமைச்சு முடிச்சிடறாங்க அந்த ஷோவும் முடிஞ்சிருச்சு டேஸ்ட் டைமுக்கு வந்துருச்சு டேஸ்டிங் டைம் அப்போ அந்த மூணு ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றாங்க பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சொல்றாங்க ஜியோடதையும் பாராட்டுறாங்க ஆனா வந்து அங்க ஒரு லேடி ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து உள்ள இருக்க பீஸ் வந்து சிக்கன் வேகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு இவங்க குறை நிறைய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் யார் வின்னர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கேயே வந்து அவங்க ரொமான்ஸை பகிரவும் எல்லாரும் எவ்வளவு சீட்டா இருக்கு எவ்வளவு சீட்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி இந்த குக்கிங் ஷோவும் நல்லா ஹிட் ஆயிடுறதுனால இந்த குக் புக்கையும் மறுபடியும் ஒர்க் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாங்க அதாவது அந்த கம்பெனி சைட்லேருந்து இருந்து சைட்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ரெண்டு சீசன்ஸ் வந்து கொடுக்க போறாங்களா டெக்ஸ்டரோட குக்கிங் ஷோக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சோஷமாயிடுது அந்த குக் புக்கும் வந்து ரெடி ஆகுது பப்ளிஷும் பண்றாங்க ஹீரோ என்ன பண்றாரு இது வந்து பேர் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது இந்த குக் புக்கை நாங்க ரெண்டு பேர் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரன் பேரையும் வந்து இன்க்ளூட் பண்றாங்க லாரனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது நம்ம ஒர்க் வந்து யாருக்குமே தெரியாம போயிடுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் வந்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இவர் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா நான் போயிட்டு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான காசும் கிடைச்சிருச்சு நான் போய் அந்த கலனரி கிளாஸ்ல சேர போனோன்னே உன் இஷ்டம் உடனே என்ன பண்ணுமோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி அனுப்பிடுறாரு இவங்களும் வந்து கிளாஸே கிளம்பி போயிடுறாங்க முன்னாடிலாம் அவங்க செடி எப்படி செத்து போயிரும் ஆனா வந்து டெக்ஸ்ட் கூட வழங்கினதுக்கு அப்புறம் சமையல் மட்டும் இல்லாம நல்லா ஃபார்மிங்கா கத்துக்கிட்டாங்க நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு போயிட்டு அங்க ஃபிரான்ஸ்ல வந்து உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க கேஃப்ல ஏதோ கேஃப்ல உட்காந்துட்டு ஏதோ எழுதிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரன்ட் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் குஞ்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரெக்ஸ்டோட ஞாபகம் வந்தது என்னடா இது இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது மேடம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமான்னு ஒருத்தர் வந்து நிக்கிறார் யாருன்னு டெக்ஸ்டர் இவங்க ரொம்ப ஆயிடுது ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சந்தோஷமா சிரிச்சுட்டு கட்டி பிடிச்சிருக்காங்க அப்படியே அந்த ஈஃபில் டவர் கிட்ட போய் பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே இந்த படமும் சூப்பரா முடியுது கண்டிப்பா அந்த படம் பிடிக்கும் நம்புறேன் பை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் சொல்ல பாருங்க உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க